எங்கள் அம்மா குளிச்சுட்டு வருவாங்க. குளிச்சுட்டு வந்தோடனே அந்த மஞ்சள் பூசிக்க ஆசை, டவல் அம்மா தலைக்கு கட்டுவாங்க அதே மாதிரி கட்டிக்க ஆசை, அந்த மாதிரிலாம் பண்ணுவேன். அம்மா கிட்ட உத வாங்குவேன். அப்புறம் என்ன கூப்பிட்டு வச்சு எங்கள் அம்மா பேசுவாங்க சின்ன பிள்ளையில. அடிச்சிருக்கிறாங்க, அடியும் அடிச்சிருக்கிறாங்க. ரோட்லயேவா? ரோட்லயே. நீ ஒழுங்கா நடந்தா ஏன் கண்டவன் உன்ன கிண்டல் பண்ணுவான்? இன்னைக்கா ஒரு நாள் அப்பா பக்கத்துல உட்காந்து, அப்பா நான் இப்படி இருக்கேன், என்ன நார்மலா இயல்பா பாருங்க, என்ன கடத்துற கூட்டு போங்க, இல்ல உன் கூட போகணும், டே அண்ணா என்ன கூட்டு போடா, ஏண்டா இத மாதிரி பண்ற அப்படின்னு எனக்கு அவர்கள் சண்டை போட்டிருக்கீங்களா? எனக்கு அந்த உரிமை இருக்கும்ல. என் மேல ஒரு அன்பு இருந்தாப்புல சின்ன பிள்ளையில. அப்ப ஆனா நீங்க ஆபரேஷன் பண்ணவே இல்ல, பையன் மாறிடுறது இல்ல? பையன் மாறியேதான் இருந்தேன். ஸோ அது அப்படின்னும் போது அது திருநங்கை லவ்வா போவாது இல்ல, அந்த காய்க் செக்ஸுவல் அந்த முதல் காதலே மணி மேலதான். ஆமா, யாரு ஃபர்ஸ்ட் இந்த ப்ரொபோஸ் பண்ணாரு? எல்லாமே நல்லாதான் போச்சு, கொஞ்ச நாளைக்கு நல்லாதான் போயிட்டே இருந்தது. அவங்க கூட இருக்கிற ஃப்ரெண்டு, அவங்களுடைய சொந்தக்காரங்க, இன்னும் எவ்வளவு காலம் தான் இந்த 9 கூட இருப்ப, இப்படியே தான் கேட்பாங்க. அப்ப அவங்க சொன்னா, நீ பெண்ணா மாறி வா, அப்ப பாத்துக்கலாம், நீ தேவையில்லாம உன் வாழ்க்கையை நீ வேஸ்ட் பண்ணாத. அது ஒரு மைண்ட் செட்டப் ஆகி போச்சு எனக்கு. பொண்ணா மாறினா நம்மள ஏத்துப்பானோ அப்படி யோசிச்சுதான் இதை தேடினு எங்கெங்கயோ பயணம் பண்ணிட்டு 2 வருஷம் கழிச்சு அவன் மூஞ்சி நான் பாக்குறேன். கல்யாணம் ஆயிடுச்சு, கல்யாணம் ஆகி அவனும் ஒரு நல்ல செட்டில் ஆயிட்டான், குழந்தை இருக்கா. அப்ப வந்து கொஞ்சம் அறியாத வயசு, எங்க கோயில நான் பூஜை பண்ணிட்டு வராண்ட மாதிரி வெளியே இருக்கும். அதாவது ஊருல இருக்கிற ஒரு வயசானவரே வந்து என்ன கேட்டாரு. அப்ப வந்து அவரு தப்பான முறைய என்கிட்ட பேசினாரு. அது ரொம்ப அந்த கோவில் அன்னைக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு. டக்குன்னு சட்டையை பிடிச்சிட்டேன் நான். திடீர்னு பார்த்தா ராத்திரில போன் பண்ணி, உங்களை பிடிச்சிருக்குது, உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. நீங்க ரீசன்ட் டைம்ல நம்ம ஏன் பண்ணணும் அப்படின்ற முயற்சி இருக்குது, ஏன் நம்ம அவசரப்பட்டுட்டோமோ வாழ்க்கையில அப்படின்னு தோணுது. திரும்ப வந்தாருன்னா ஏத்துக்கிற மனப்பக்குவம் அது மாதிரி. நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியதில்ல, கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும். தங்கம் ஹாஸ்பிடல், நாமக்கல். கிங் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணல்ல நம்மோடு இருக்கக்கூடிய ஆளுமை திருநங்கை அம்மு அவர்கள். வணக்கம். வணக்கம். இப்ப நீங்க எத்தனை ஆண்டு காலமா உங்களுடைய கோயில் பூஜை அந்த தொழில் போயிட்டு இருக்கு இல்லையா? ஸோ அது நீங்க திருநங்கையா வந்த ஒரு பெண் தண்ணிலே உணர்ந்திருப்பீங்க இல்லையா? ஸோ அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. என் பேர் அம்மு. நான் சென்னையில தான் பிறந்து வளர்ந்ததெல்லாம், எம்ஜிஆர் நகர். எனக்கு பெண்மையை உணர்ந்ததுன்னு பார்க்கும்போதுன்னா, ஒரு 8-9 வயசுலேருந்தே என் பெண்மையை நான் உணர்ந்தேன். எங்கள் அம்மா குளிச்சுட்டு வருவாங்க, குளிச்சுட்டு வந்தோடனே அந்த மஞ்சள் பூசிக்க ஆசை, டவல் அம்மா தலைக்கு கட்டுவாங்க அதே மாதிரி கட்டிக்க ஆசை, அந்த மாதிரிலாம் பண்ணுவேன். அம்மா கிட்ட உதவ வாங்குவேன். அப்புறம் ஒரு 10 வரைக்கும் ரொம்ப சிரமங்களை ரொம்ப சந்தித்தேன். அந்த வயசுக்கே கேலி கிண்டல் அதெல்லாம் இருந்தது. அப்படியே கோவில் சுவாமி மேலே கொஞ்சம் பக்திகள் அதிகம் அப்பயே அந்த வயசுக்கு. அந்த சுவாமிக்கு பூஜை பண்ணின்னு இருக்கும்போது போவேன் வருவேன். அது இன்னும் கேலி கிண்டல்லாம் அதிகமாக ஆச்சு. அப்புறம் மன உழைப்பிலுக்கு மன உழைச்சலாக ஆயிடுச்சு. இங்கேருந்து கொஞ்சம் வெளியே போய் இருந்தால் நல்லா இருக்குமேன்ட்டு மனசு தோணுச்சு. அப்போ ஆதரவு கொடுக்க என்ன மாதிரி திருநங்கை தான் என் குரு. என்னை கூப்பிட்டு போய் ஒரு இடத்துல வச்சு என்னை பாதுகாத்து பெண்ணாக அழகு பண்ணாங்க. அப்புறம் ஒரு 1-1.5 வருஷம் கழித்து மறுபடியும் வந்தேன் சென்னைக்கு. முதல்ல வீட்டில் கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க. ஒரே பொண்ணு தான் நீங்கள்? 2 அண்ணா ஒன்று, நான் ஒன்று. அப்பாவும் அம்மாவும் கொஞ்சம் அழுதாங்க, அண்ணன் தான் கொஞ்சம் அழ முடிச்சான், உள்ளே வரக்கூடாது அப்படின்ற மாதிரி. அப்புறம் அண்ணாவும் ஏற்றுக்கினாங்க, குடும்பத்தில் ஏற்றுக்கிட்டாங்க. ஏற்றுக்கிட்டாலும் அண்ணாவுடைய ஃப்ரெண்டுங்கள்லாம் வந்து, நான் இந்த மாதிரி புடவை கட்டின பிறகு எங்கள் அண்ணன் பேர் வந்து சரவணா, அவனை சரவணான்னு கூப்பிட்றது பேரில் மச்சான் டே அப்படின்ற மாதிரி கூப்பிட ஆரம்பித்தாங்க. அது அவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதுலேருந்து எங்கிட்ட ரொம்ப சண்டை போட்டுருந்தான். உன்னால் எனக்கு என் ஃப்ரெண்டுங்கெல்லாம் கிண்டல் பண்ணுறாங்க கொள்கிறாங்க அப்படின்ட்டு தினைக்கும் சண்டை போடுவான். அப்போ எனக்கு சப்போர்ட்டு எங்கள் அப்பா எங்கள் அம்மா தான். சரி, முடிஞ்சளவுக்கும் நம்ம இருந்து வீட்டிலேருந்து ஃபேஸ் பண்ணேன்.
ஒரு கட்டத்தில் முடியல, தினமும் இதே ஒரு போராட்டமாக இருக்குது அப்படின்ட்டு எனக்குன்னு ஒரு தனியாக வீடு எடுக்க ஆசைப்பட்டு தனியாக வீட்டை விட்டு வெளியே வந்து வீடு எடுத்தேன். வீடு எடுத்து என்னுடைய அன்பு பாசத்தை ஒருத்தங்கிட்ட ஷேர் பண்ணணும் இல்லையா, அதனால் ஒரு என் ஃப்ரெண்டு எல்லாமே அந்த மாதிரி ஒருத்தங்களை தேர்ந்தெடுத்தேன். அவங்க ஒரு குறிப்பிட்ட கால வரைக்கும் இருந்தாங்க. அந்த காலத்துக்கு அப்புறமேட்டு அவங்க வீட்டிலேருந்து ப்ரெஷரு, என் பிள்ளைய நீயே இது பண்ணிட்டு இருக்கிறியே, அவனுக்கு நல்லது கல்யாணம் பண்ணணும் கொல்லணும்னு வந்து என்கிட்ட சண்டைப்பட்டாங்க. சரிப்பா நீ போயிட்டு வா, நல்லபடியாக ஈர, எங்கே இருந்தாலும் நல்லா ஈர அப்படின்னு சொல்லி அவனை வழி அமைச்சு விட்டுட்டேன். ஓகே. அதுக்கப்புறம் அப்போத்த ஆனால் கோவில் வேலை அந்த போய் வந்ததுலேருந்து கோவில் வேலை தான் பார்க்குறேன். கோவில் வேலையில் வந்து அப்போ யாரும் இழுத்து பிடிக்கலை. திருநங்கியாக மாறின பிறகு ரொம்ப கஷ்டம், கருவறைக்குள்ளெல்லாம் அனுப்பத்துக்கு அனுமதிக்கலை. வேசி சொக்கா கட்டின்னு வந்தால் கோவில் வேலை செய்யிருந்தாங்க பழகினவங்களே. இல்லை இது நம்ம சொந்த ஊர் சொந்த கோயில். ஆ, சொந்த ஊர், நான் வளர்ந்த இடம் தான் அது, என்னை எல்லாம் மனுஷால் பார்த்தவங்க தான். சாதி கோயில் அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, இப்போ ஒரு சமுதாயத்துக்கு மட்டும் ஒரு கோயில் இருக்கும்ல, அப்படிலாம் கிடையாது. இது யார் வேணாலும் வந்து வணங்கக்கூடிய இடம் தான் அந்த கோவில். பொதுவான கோவில் தான். நீ இல்ல வேஷ சட்டையில் தான் வந்து செய்யற மாதிரி இருந்தா பூஜை பண்ணு, புடவில எல்லாம் நீ வரவே கூடாதுன்னு அவாய்ட் பண்ணிட்டாங்க என்ன. அப்ப வந்து இப்பயாவது திருநங்கைகளுக்கு வந்து நிறைய விஷயம் எல்லாம் வந்திருக்குது. அப்பத்திக்கு வந்து ஒண்ணுமே கிடையாது, ஒண்ணு கடவுசல் தான், இல்லைன்னா இந்த இதுக்குள்ள நிக்க வேண்டியது தான், அந்த மாதிரி ஒரு கட்டம் தான். பாலிய தொழில் தான் நிக்கணும், அந்த மாதிரி ஒரு கட்டாயம் தான். அதை விட்டு இந்த கோவில தான் எனக்கு வந்து ஒரு பொருளாதாரமே, எனக்கு என் தெய்வம் தான். அப்ப ரொம்ப கஷ்டப்பட்டேன், வேதனை பட்டேன். சரி, நான் அப்ப கொஞ்சம் ரோஷம் அதிகம் எனக்கு, நீ என்ன வேண்டாம், நீ யாரு என்ன சொல்றதுக்கு அப்படின்னு நான் விட்டுட்டேன். கோவில் பக்கமே போகல. அவங்க எத்தனையோ பேர் ஆளெல்லாம் வச்சு பார்த்தாங்க, ஐயரு சின்ன பசங்க பெரியவங்கெல்லாம் வச்சு பார்த்தாங்க. கடைசியில் அந்த தெய்வமாக என்ன தான் தேர்ந்தெடுத்தாங்க அந்த தெய்வமோ, அதுக்கப்புறம் போன என் வாழ்க்கையை அந்த கோவிலில் தான் என் அர்ப்பணிச்சிட்டேன். இன்றைய காலம் வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்குமே அந்த கோவில் தான். அந்த கோவில் இல்லைன்னா நான் இல்லை. இல்லை, அந்த கோவில் உள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அந்த சாதி சார்ந்த பிரச்சனைகள் எதுவும் வரல, நீ எப்படி கோவிலுக்குள்ளே வரலாம், அதெல்லாம் இருந்தது. அது இல்லாமல் இருக்குங்களா? ஓகே. ஏன்னா ஒரு இயல்பாவே தமிழ்நாட்டுல அது ஈஸியா நடக்கிற ஒரு விஷயம், பட் ஆனா திருநங்கையா இருக்கும்போது அது ஒண்ணு கொஞ்சம் கூடுதலா இருந்தது. ஏன்னா வந்து ஒரு ஒரு மதிக்கத்தக்க இடத்துல ஒண்ணும் நம்ம சமுதாயம் வந்து திருநங்கை வைக்கலையோன்ற ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருக்கு, அதை மறுக்கவும் முடியாது. ஸோ ஒரு நெறியாளராக இருக்கும்போது டக்குன்னு ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அப்படின் போது ஒரு திருநங்கை நான் கோயிலுக்குள்ள போறேன் அப்படின்னும் போது அதுக்கான நிறைய முரண்பாடுகள் இருக்கும். முதல்ல சாதி சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும், திருநங்கைன்ற ஒரு முரண்பாடு இருக்கும். நீ ரோட்ல யாசகம் வாங்குற என்ன அப்ப வந்து எனக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு. என்னடா இது, நம்ம சின்ன பிள்ளையில இருந்து வளர்ந்து பார்த்த மனுஷாலே நம்மள இப்படி பேசிட்டாங்களேன்ட்டு ரொம்ப வருத்தப்பட்டேன். ஆனா அந்த நேரத்துக்கும் எனக்கு வந்து எங்க ஊர் பொம்பளைங்க தான், லேடிஸ்லாம் வந்து கொஞ்சம் உறுதுணையாக நின்னாங்க. அவன் சின்ன பிள்ளையிலேருந்து வளர்ந்தான், அவனுடைய வாழ்க்கை நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த புள்ளை வந்து செய்யவே தான் அந்த கோவில் நல்லா இருக்குது, உனக்கு இஷ்டமாக இருந்தால் நீ வா, உனக்கு இஷ்டம் நீ போயிடு அப்படின்னு சொன்னாங்க. அதுலேருந்து இன்னியோக்க நான் அந்த கோவில் வேலையை செஞ்சுட்டு இருக்கிறேன். அன்னைக்கு என்ன வேண்டான்னு சொன்னவர் இன்னைக்கு வந்து நான் பூஜை பண்ணும்போது வந்து என்னம்மா ஏதுமான்னு மதிப்பு மரியாதமாக பேசுகிறாரு. திருநங்கை இயல்பா எல்லாரும் ஒரு வாழ்க்கையிலையும் வந்து அந்த ஒரு பாலியல் சீண்டலோ இல்லை ஒரு காதல் தோல்வி ஏமாற்றோ காதல் விஷயத்த சொல்லிட்டீங்க. இதை மாதிரியான ஒரு நிகழ்வு உங்க தெரியும் இல்லையா, நம்ம கோயிலுக்கு வரும்பொழுது ஒரு பார்வத்தை ஒரு வித்தியாசமா இருக்கும், இல்லை ஒரு பார்வை இன்னொரு வித்தியாசமா இருக்கும். இதை மாதிரி ஏதாவது கோயில், ஏன்னா வந்து கோயில் நம்ம பூஜை பண்றோம், சாமியை வணங்குறோம், நிறைய விஷயங்கள் வந்து கோயிலுக்கு கூட நடந்திருக்கு அப்படின்னும் போது, பட் ஒரு திருநங்கை நான் கோயிலுக்குள்ள படிக்கும் போது அங்க இருக்கிற ஒரு ஆட்கள் இல்ல பேசுற அணுகுமுறை இல்ல தவறா வந்து ஒரு உரையாடல் இத மாதிரியான ஒரு விஷயங்கள் ஏதாவது நடந்தது? அப்ப வந்து கொஞ்சம் அறியாத வயசு, எங்க கோயில நான் பூஜை பண்ணிட்டு வராண்ட மாதிரி வெளியே இருக்கும். ரொம்ப ஆஹா ஊகம்லாம் பெரிய கோயிலாலாம் இருக்காது, சின்னதா ஏதோ சாமி சக்தி வாய்ந்த சாமி, சின்னதா இடம். அப்ப வந்து வெளியே உட்காருவேன். யாரு எவர்லாம் தெரியாது, திடீர்னு அவங்க வந்து கேட்பாங்க, என்ன லேடிஸ் எல்லாம் கோயில்ல விட்டுருக்காங்களேன்னு கேட்பாங்க. அப்படி நான் சொல்லுவேன், இல்லைங்க நான் திருநங்கை தாங்க, கோயில்ல இருந்தா நான் செய்யறேன் அப்படின்னு. அப்படியே அம்மா நல்லபடியாக பேசுவாங்க. கடைசியில் பார்த்தா அவங்களே வந்து உங்கள் அப்போல்லாம் வந்து இந்த சின்ன ஃபோனு தான், அந்த ஃபோன் நம்பர் கேட்பாங்க, அபிஷேகம் பண்ணோம்
அவங்க நம்பர் கொடுங்க அப்படின்வாங்க. நானும் அப்போல்லாம் யதார்த்தமாக கொடுப்போம், நம்பிக்கை தானே, அதான் யதார்த்தமாக கொடுப்பேன். திடீர்னு பார்த்தா ராத்திரில ஃபோன் பண்ணி உங்களை பிடிச்சிருக்குது, உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஒரு பட்டது ஒரு வாட்டி பட்டுட்டோம், இதுக்கப்புறம் நம்ம படக்கூடாதுன்னு கொஞ்சம் உஷாராகி விலகிட்டேன் நான். ஆக்சுவலாக இந்த கோயிலுக்கு எப்போ இந்த அறுவை சிகிச்சை பண்ணுறதுக்கு முன்னாடியே போயிருந்தீங்களா? இல்லை அறுவை சிகிச்சை பண்ணுறதுக்கு முன்னாடி குழந்தையிலேருந்து அங்கே தான் இருந்தேன் நான். அதுக்கப்புறம் தான் போயிட்டு நம்ம அறுவை சிகிச்சை, அதுக்கப்புறம் தான் அந்த கேலி கிண்டல் ஜாஸ்தியாகி போச்சு. அறுவை சிகிச்சை பண்ணது ஆமாம், இல்லை எனக்கு என்னென்ன அறுவை சிகிச்சை பண்ணதுக்கு அப்புறம் முழுக்க ஒரு பெண் தோற்றத்தில் இருக்கும்போது இதை மாதிரி ஃபோன் கால் சொல்றீங்களா? இதை மாதிரி நான் ஏதாவது பாலியல் சீண்டல் அப்படி ஏதாவது நடந்திருக்கா, இல்லை தவறான முறையில் யாராவது ஏதாவது நடந்திருக்குது? எப்படின்னா அதாவது இது தெருவில் யார் வேணாலும் போவாங்க, ஆனால் எங்கள் தெரு மக்கள் யாரும் அந்த மாதிரி பசங்கள்லாம் எதுவும் நடந்திருந்தது சப்போர்ட் பண்ணாங்க. ஒருத்தர் வந்தார், ரொம்ப நேரமாக நின்று சாமியை பார்த்தாரு, பார்த்துட்டு கொஞ்ச நேரம் தள்ளி நின்று இருந்தார். என்ன விஷயம்ப்பா, ஏன் என்ன பார்த்துட்டே இருக்கீங்க? அப்போ வந்து அவர் தப்பான முறையை எங்கிட்ட பேசினார். அது ரொம்ப அந்த கோவில் அன்றைக்கும் ரொம்ப கோபம் வந்துச்சு. டக்குன்னு சட்டையை பிடிச்சிட்டேன் நான். பிடிச்சோன்னே எங்கள் ஏரியா பசங்கள்லாம் வந்து என்ன காச்சு என்னம்மா ஆச்சு அப்படின்னு வந்து அவனுங்க அடிச்சுட்டானுங்க. ஆனாலும் வந்து எனக்கு அது வெளியே சொல்ல எனக்கு கஷ்டமாக இருந்து அசிங்கமா இருக்குது. ஒரு கோவில நம்ம இப்படி இருக்கும் போது நம்மளை இந்த கண்ணோட்டத்திலயே பாக்குறாங்கல்ல அப்படின்ட்டு அந்த ஒரு அந்த கட்டத்துல இருந்து அப்ப அறியாத வயசுதான் அன்னில இருந்து அந்த கொண்டை தான் நான் போடுவேன். இந்த முடிய தொங்க விடத்தோ பிளவுஸ் சின்னதாவோ இந்த வளவளன சாரியோ நான் கட்டவே மாட்டேன். நம்ம வயசான தோற்ற மாதிரியே அது காமிக்கணும்ன்ட்டு ஒரு மனசுல ஒரு உறுதியாகி போச்சு. அழகுனத்து எப்ப நம்ம எல்லாமே பார்த்துட்டோம், இதுக்கப்புறம் என்ன இருக்குது? நம்ம ஒரு கோவிலில் புனிதமான இடத்துல நம்ம இருந்த நாலு பேருக்கு நல்லது நம் பண்ணணும்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் இந்த ஆள் வந்து இந்த ஒரு இதுவில் பண்ணிட்ட கண்ணோட்டத்தில் பார்க்குறாங்களே அப்படின்னு சொல்லி அன்னிலேருந்து இந்த முடியை வந்து கொண்டை தான் போடுவேன், தொங்க விட மாட்டேன், சாரியெல்லாம் ஒழுங்காக போடுவேன். அது அதெல்லாம் கொஞ்சம் என்ன நானே மாற்றிக்கிட்டேன். ஓகே, நம்ம வந்திருக்கோம், திருநங்கை ஆகியிருக்கோம், நம்ம பாலியல் தொழில் பக்கம் போவே இல்லை, ஒரு கோயில் பூஜை அப்படியே ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்கு. நம்ம இயல்பா வந்து மற்ற திருநங்கையில வந்து இந்த பாலியல் தொழில் செய்யறதோ இல்லை ரோட்ல இருந்து யாசகம் கேட்கறதோ அவங்கள பத்தியான ஒரு புரிதல் ஒரு பார்வை உங்களுக்கு இருக்கும்ல? கட்டாயம் இருக்குது. எல்லாருமே பிறக்கும் போதே யாருமே வந்து பாலியல் தொழிலுக்கு தான் யாசகத்துக்கு தான் போகணும்ன்ட்டு யாருமே நினைக்கல. பிறக்கும் போது நல்ல பிள்ளைங்களா தான் எல்லாருமே பிறந்தோம். அவங்கவுங்க கஷ்ட சூழ்நிலையை அப்படியே மாத்திடுது. அரவணைப்புன்னு ஒன்று இருந்தால் கட்டாயம் ரோட்டில் யாருமே நிற்க மாட்டாங்க. அரவணைப்பு தான் முக்கியம். அரவணைப்பு இல்லாத போது அப்போ என்ன பண்ணுவாங்க? சரி, எங்கேயோ போய் வேலையும் கிடையாது, வேலையும் கொடுக்க மாட்டேட்டாங்க. இப்போ நாட்கள்லாம் கொடுக்குறாங்க வேலையெல்லாம். முந்தி ஒரு காலத்தில் வேலையே கிடையாது. நம்ம எதாவது கேட்டால் கூட இல்லைம்மா, தெரிஞ்ச ஆள்கிட்டே நான் போய் வேலை கேட்பேன். நான் வந்து சில்வர்பட்டில் வேலை செஞ்சுருந்தேன். நான் ஃபஸ்ட்டு நானும் என் ஃப்ரெண்டெல்லாம் வந்து சில்வர்பட்டில் தான் நாங்கள் வேலை செஞ்சுருந்தோம். ஏழாவது வரைக்கும் தான் என் படிப்பே. ஓகே, ஏழாவது படிக்கும் போதே ரொம்ப பசங்க அட்டுழியம் ஜாஸ்தி. நான் ஒரு அதான் என் மேலேயும் தப்பு இருக்குது, பொட்டெல்லாம் லைனாக வைப்பேன், சின்ன சின்ன பொட்டுங்க ஆசைகள். அப்போ பசங்க வந்து மேலே வேணும்னே விழுவாங்க, தப்பு தப்பான வார்த்தை பேசுவாங்க. எங்கள் மிஸ்ஸுக்கிட்ட போய் சொல்லுவேன், மிஸ் இந்த மாதிரி பண்ணுறாங்க, நீ ஏன்டா இப்படி வரேன்னு என்ன தான் திருப்பிப்பாங்க. அவங்கள கேட்கல. அன்றைக்கி அவங்க கூப்பிட்டு வச்சு அங்கே பேசியிருந்தாங்கன்னா நாங்கள் படிச்சிருப்போம். அவங்க கேட்கல, அதுலேருந்து வெளியே வந்தோம். வேலை செய்கிற இடத்துல வந்து சில்வர்பட்டில் வேலை செஞ்சோம். அங்கே வந்து சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நடக்கும். நாங்கள் ஓனர்கிட்ட சார் உங்களை பற்றிலாம் தெரியும் போப்போ அப்படின்னுவார். அதெல்லாம் அப்போ சரி நான் கூப்பிட்டு பேசுகிறேன்ப்பா உனக்கு என்ன. நான் இது வந்து பேரண்ட்ஸ்கிட்டையும் போய் நாங்கள் சொல்ல முடியாது, எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, என் சூழ்நிலை இந்த மாதிரி இருக்குதுன்னு நாங்கள் சொல்ல முடியல. என்னோ அந்த நாட்கள் காலத்தை கடந்துட்டோம். எனக்காவது இத மாதிரி கூட இருக்கிறவங்க புரிஞ்சுக்கல, பெத்தவங்க புரிஞ்சுக்கல, இல்ல அண்ணா புரிஞ்சுக்கலன்னும் போது இந்த சூசைட் நான் பண்ணிக்கிறேன், இல்ல எனக்கு இந்த வாழ்க்கை வேணாம், இதை முடிச்சுக்கலாம், இத மாதிரி ஒரு முட்டாள்தனமான முடிவுகள் எங்கேயாவது எடுத்துருக்கேன். அதாவது யோசிப்பேன் என்ன வாழ்க்கைன்ட்டு. அப்புறம் இவங்க எதுக்கு நான் வாழ்ந்து காட்டணும்ட்டு எனக்குள்ள ஒரு வட்டத்தை போட்டு இந்த வட்டம் தான் நம்மளுடைய வாழ்க்கை அப்படின்னு வாழ்றேன். யாராரு வேண்டான்னு என்னை ஒதுக்குனாங்களோ இன்னைக்கு அவங்க எதுக்க நான் வைராகத்தினாலும் வாழ்றேன். இதுக்கு முன்னாடி அந்த லவ் அந்த பிரிஞ்சு போனது அந்த டைம்ல கூட அந்த மாதிரியான சில டைம்ல தோணும்ல, எதுக்குடா இந்த அது வந்து அவன் என்ன விட்டுட்டு போகும்போது நான் வந்து அப்படி யோசிக்கவே இல்லை. ஓகே, அவன் ஆணா பிறந்த அவன் என்னைக்காந்தோ ஒரு பொண்ணுக்கு தான் சொந்தம்னு எங்க பெரியவங்க சொல்லி கொடுத்துருக்குறாங்க. சரி போகட்டும், ஆனா அவன் எதுக்கு நம்ம வைராகியமா வாழணும்னு சொல்லிட்டு நான் வாழ்ந்துட்டு தான் இருக்கிறேன். இப்ப வீட்டுல எல்லாரும் எப்படி? ஓகேவா? இப்ப வீட்டுக்கு போறது எங்க அம்மா அப்பா தான் எங்க கூடயே இருக்கிறாங்க. அவங்களை நான் தான் பாத்துக்கிறேன், வயசாகி போச்சு, எங்க நான் தான் வச்சு பார்த்துக்கிறேன், கோயில் வேலையை பார்க்குறேன்.
செய்கிற அவங்க என்ன பார்த்துக்கிறாங்க. அப்பா செக்யூரிட்டி வேலை செய்கிறாரு, அம்மா வந்து ஹவுஸ் கீப்பிங் வேலைக்கு போகிறாங்க. வேலைக்கு போகாதம்மா, வீட்டில் இரு, பார்த்துக்கிறேன், வேண்டாம் உனக்கு எந்த கஷ்டம் வேண்டாம், என் உடம்புல சக்தி இருக்கோ, நான் உன்னை பார்த்துக்கிறேன், நீ என்னை பார்த்துக்கோ, நான் படுத்துட்டா என்னை பார்த்துக்கோ அப்படின்னு ஓடிட்டு தான் இருக்கிறாங்க. ஓகே மேம், இப்போ ஆக்சுவலாக நீங்கள் இருக்கும்போது ஒரு இடத்துல போய் இது பண்ணுன்னு சொன்னீங்க, அறுவை சிகிச்சைக்கு ஒரு அம்மாட்ட போய் இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மேக்ஸிமம் இந்த அறுவை சிகிச்சை பண்ணுறது மோஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இப்போ இந்த ஜமாத் இதை மாதிரியான விஷயங்கள் இருக்குல்ல, ஜமாத் மார்க்கம்லாம் இருக்குது, இதில் வந்து போகிறவங்க அம்மான்னு தத்தெடுக்கிறவங்க அவங்க வந்து அறுவை சிகிச்சை பண்ணுறதும் அவங்களை வந்து ஒரு பாலியல் தொழிலுக்கு தள்ளப்படுறோம், அது இதை மாதிரியான விஷயங்கள் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஜமாத்துனது வந்து இப்போ தான் எனக்கு தெரிஞ்ச ரீசனாக, நான் 2002 வரும்போதெல்லாம் ஜமாத்து கிடையாது, அம்மா பொண்ணு குரு சேலா இது மட்டும்தான் உறவுகள் இருந்தது. அப்போ வந்து எங்கள் குருன்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் சென்னையில் தான் இருக்கிறாங்க, அவங்ககிட்ட தான் என்னுடைய கஷ்டத்தெல்லாம் நான் பங்கிட்டுக்கினேன். அப்போ நீ முழுசாக பெண்ணாக ஆகிட்டா உனக்கு எந்த கஷ்டமும் கிடையாதுன்ற மாதிரி எனக்கு மன ஆறுதல் சொல்லி எனக்கு அவங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல என்னை கொண்டு போய் வச்சு பார்த்துக்கிட்டாங்க. அப்போ அங்கே போன இடத்துல வந்து இந்த இதெல்லாம் செக்ஸ் ஒர்க் எல்லாம் கிடையாது, இருந்தது விருப்பம் உள்ளவங்க போங்கன்ட்டு ஒரு மாதிரியாக தான். நாங்கள் வந்து இந்த புது கடை திறந்தா குழந்த பிறந்தா பேர் வைக்கிறது அந்த மாதிரி பதாயின்னு சொல்லுவாங்க, ஓகே அதில் தான் நான் இருந்தேன். ஒரு 1.5 வருஷமாக இருந்தேன். காலத்தில் 10 மணிக்கு போவோம், நைட்டு 7 மணிக்கு வீட்டுக்கு வருவோம், 5 பேர் போவோம். ஓகே நானும் என் ஃப்ரெண்டு எங்கள் குருன்றவங்க எங்கள் நானின்றவங்க இப்படி ஒரு 5 பேராக போவோம். அங்கே போய் இந்த விசேஷம் பண்ணுற இடத்த நாங்கள் போய் நின்று அந்த பாட்டு பாடி டான்ஸ் அடுத்து அந்த மாதிரி பண்ணும்போது அவங்க ஒரு தொகை கொடுப்பாங்க. என்ன பாட்டு பாடுவீங்க? ஹிந்தியில் பாடுவாங்க, அப்போல்லாம் எங்களுக்கு அது தெரியாது. அதுக்கேற்ற மாதிரி சலங்கை கட்டி ஆடணும். ஓகே இது வந்து நான் சலங்கெல்லாம் எடுத்துட்டு வர சொல்லியிருப்பேன் ஒரு மாதிரி ஆடுறதுக்கு, அதெல்லாம் மறந்தே போச்சு. சின்ன பிள்ளையில, அதாவது உண்மையிலே அப்போ அந்த வயசு சின்ன பிள்ளையில ஆர்வத்தில் எல்லாமே செஞ்சோம், இப்போ வந்து அதெல்லாம் கொஞ்சம் மறந்து போச்சு. ஓகே அது மட்டும் தான் சோக போயிட்டு அந்த எங்க வாழ்க்கை அங்க அப்படிதான் இருந்தது. பதாயின்ற விஷயத்த நாங்க தெய்வமா இது பண்ணி 1 வருஷம் அங்க இருந்து அந்த பெரியவங்களும் வந்து நீ வந்து இந்த இத்தனை வருஷம் ஆகி போச்சு, நீ பெண்ணா மாறத்துக்கும் ஆணா இருக்கிறதும் உன்னுடைய விருப்பம், நீ இத்தனை வருஷம் உழைச்சி வைக்கிற இந்த உழைச்சிக்க ஊதி காசை நீ வச்சுக்கோ, நீ வீட்டுக்கு போய் பாரு, தாயை பிள்ளைய போய் பாருன்னு சொல்லி 1.5 வருஷத்துல என்னை மெட்ராஸுக்கு அனுப்பிச்சுட்டாங்க சென்னைக்கு. இப்போ அறுவை சிகிச்சை பண்ணுறதுக்கு அப்படின்னாலே மேக்ஸிமம் 2-3 லட்சம் ரூபா செலவாகும் அப்படின்றாங்க. அப்படி உங்களுடைய நீங்கள் அறுவை சிகிச்சை பண்ண மூமெண்ட்ல நான் பண்ணும்போது 4000 ரூபா தான் ஆச்சு, வெறும் 4000 ரூபா தான். ஓகே ஏன்னா எனக்கு என்ன, நான் இந்த அறுவை சிகிச்சை வந்து இப்போ பேசும்போது 2 இடங்களில் பண்ணுறாங்க இல்லையா, இப்போ வந்து ஒரு இடத்துல பண்ணுறதுக்கு 1 லட்சம் ரூபா 2 லட்சம் ரூபா அப்பெல்லாம் வந்து அந்த அறுவை சிகிச்சைன்னா கடப்பா திண்டுக்கல் இந்த 2 இடம் தான் எனக்கு தெரிஞ்சு. இப்ப எனக்கு தெரியாம எவ்வளவு இடம்லாம் இருக்குது அறுவை சிகிச்சைக்கு, பணம் கொடுத்த எங்க வேணும் பண்றாங்க சென்னையில. ஆக்சுவலி முறைப்படி தெரிஞ்சுட்டு பண்றாங்கன்னு நினைக்கிறீங்களா, இல்ல என்ன சில இடங்கள்ல அது அந்த அளவுக்கு தெரியல? நமக்கு தெரிஞ்சு இப்போ பாம்பே மும்பை இந்த மாதிரியான ஒரு பெரிய இடங்கள்ல பண்றாங்க, அது ஓகே. இப்ப இதை மாதிரியான சென்னை மாதிரி இடங்கள்லாம் இப்ப டெக்னாலஜிக்கு ரொம்ப வளர்ந்து போச்சு, நாங்க பண்ணும் போது அது விஷயம் வேற, இப்ப இருக்கிற விஷயம் அதுக்கும் மேல, எங்களுக்கே வாழ்க்கை கத்து கொடுக்குது, எனக்கே போறாம படுற அளவுக்கு எல்லாம் இப்ப சர்ஜரிங்களா அந்த அளவுக்கு வந்திருக்குது. நீங்க ரீசன்ட் டைம்ல நம்ம ஏன் பண்ணணும் அப்படின்ற முயற்சி இல்ல இருக்குது, ஏன் நம்ம அவசரப்பட்டுட்டோமோ வாழ்க்கையில அப்படின்னு தோணுது. ஒரு பக்கம் இல்ல நம்ம எல்லாம் கடந்துட்டோம், இதுக்கப்புறம் அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை அப்படின்னு தோணுது. நீங்க படிக்கும்போது சொல்லுங்க, ஸ்கூல் படிக்கும்போது இந்த 7வது 8வது எல்லாம் படிக்கும்போது பசங்க எல்லாம் மேல வந்து விடுவாங்க, நான் டீச்சர்கிட்ட போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் அப்படின்லாம் சொன்னீங்களா, இப்ப அந்த மாதிரியான, ஏன்னா நீங்க அதே ஏரியாவில தான் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், இப்ப அந்த மாதிரியான ஆட்களை போய் பார்க்கும்பொழுது உங்களுடைய பழைய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்பொழுது, ஸோ இப்ப அவங்க எப்படி உங்களை பாக்குறாங்க? இல்லை ஒருவேளை இந்த கோயிலுக்கு கூட வரலாம், பூஜை பண்றதுக்கு வரலாம், அவங்க குடும்பத்தோட வரலாம், கல்யாணம் ஆகி குழந்தையோட வரலாம், பிள்ளைய தூக்கிட்டு வரலாம், உங்களை மனைவியோட வரலாம், நீங்க இங்க நின்று பூஜை பண்ணும்போது அவங்கள பார்க்கும்போது, ஏன்னா திருநங்கை ஒரு ஆண் திருநங்கையா மாறினாங்க அப்படின்னாலே முழுக்க வந்து ஒரு பெண்மைக்கான ஒரு சராசரியான ஒரு வாழ்க்கையா வாழணும், இது இயல்பு தானே, பெண்மையா இருக்கிற எல்லாரும் திருநங்கையா இருக்கிற எல்லாருமே ஒரு பெண்மையை வாழக்கூடிய இயல்பான ஒரு வாழ்க்கையா வாழணும், ஒரு குடும்பம் ஒரு பிள்ளை இல்ல 2 பிள்ளை இதை மாதிரி காலையில சமைச்சு கொடுக்கறது, காலைல வீட்டுக்கு வேலை, சாயங்காலம் வரும், இதை மாதிரி நிகழ்வு வந்து ரொம்ப காமன், எல்லாரும் ஆசைப்படுறதுதான். பட் நீங்க திருநங்கை ஆயிட்டீங்க, ஒரு கோயில்ல வேலை செய்யறீங்க, உங்களுடைய நண்பர்கள் இல்ல பழைய உங்களுடைய தோழிகள், ஒருவேளை நீங்க 7வது 8வது படிக்கும் போது கூட ஒரு பொண்ணு கூட உங்களை விருப்பப்பட்டிருக்கலாம் இல்ல காதல் செஞ்சிருக்கலாம் இல்லையா, சோ அத மாதிரி ஆட்கள் கோயிலுக்கு வரும்பொழுது
உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும், இல்ல அந்த திருநூறு பூசும்போதோ இல்ல தட்டு. நான் ஏன் இந்த கேள்வினா, இப்ப நீங்க திருநங்கையா ஆகிறதுக்கு முன்னாடி இந்த ஸ்கூல் படிக்கிறவங்கள கேலி கிண்டல் கூத்து நிறைய பண்ணியிருப்பாங்க. இன்னைக்கு கோயில வந்து பூஜைக்கு நின்று வணங்கும் போது ஒருவேளை நீங்களே உங்களுக்கு திருநூறு பூசி விட்டுருக்கலாம், குங்குமத்தை எடுத்து கொடுத்துருக்கலாம், அவங்க புள்ளியை ஆசீர்வாதம் பண்ணியிருக்கலாம். அத மாதிரியான மனநிலை இப்படி இருக்கும். அந்த மாதிரி மனநிலை இப்ப ரொம்ப சந்தோஷம் தான். என் கூட படிச்ச ஃப்ரெண்டு பேரு வந்து சொல்லலாமா? இல்ல உங்க விருப்பம். பேரு நானும் அவ்வளோ ஒரு கிளாஸ்மேட்டு தான். ஆனால் சின்ன பிள்ளையிலேருந்து நான் அவகிட்ட தான் ரொம்ப தோஸ்தாக இருப்பேன். அப்பயும் பெண்கள் கூட தான் ரொம்ப பேசுறது. எங்கள் மிஸ் சொல்லுவாங்க, நீயே எப்போ பாரு ஏன் லேடிஸ் கூட உட்காந்துக்கிற இப்படி தள்ளி வாணுவாங்க. என்னை அந்த வயசுக்கு புரிஞ்சுக்கினவ என் ஃப்ரெண்டுன்றவங்க, அவங்க கல்யாணம் ஆயிடுச்சு, இப்போ ரெண்டு குழந்தைங்க இருக்கிறாங்க. சின்ன பிள்ளையில சைக்கிள் ஓட்டுவோம், சைக்கிள் ஓட்டும்போது கீழே விழுந்துட்டா ஏண்டி ஒழுங்காக ஓட்ட மாட்டே அப்படின்ட்டு அப்பயே என்னை வாடி பொடி தான் அவள் கூப்பிட்டா. இப்போ அவளுக்கு கல்யாணம் ஆச்சு, எல்லாமே ஆச்சு. அந்த குழந்தைக்கு பிறந்த நாள்லாம் வரும்போது இதான் உங்கள் அத்தை அப்படின்வாங்க. அதெல்லாம் ஒரு சந்தோஷம் எனக்கு. அதே போல் அவள் வீட்டில் எதோ ஒரு விசேஷனாலும் என்னை முதல்ல இன்வைட் பண்ணிடுவாங்க. அதெல்லாம் வந்து சந்தோஷம் தான் எனக்கு. ஆண் நண்பர்கள் யாராவது? ஆண் நம்பரில் வந்து வினோத்ன்றவர் வந்து அந்த அளவுக்குலாம் கிண்டல் பண்ண மாட்டான். அந்த அந்த வயசுக்கு என் மேலே பரிதாபப்பட்டான், ஏண்டா நீ இப்படி இருக்கிற அப்படின்னு என் மேல ஒரு பாவப்பட்டான். நீ பையன் மாதிரி இரு, நீ ஏன் இப்படி பண்ற அப்படின்னு கேட்டான். நான் சொன்னேன், என் மனசுக்கு இதுதான் தோணுது வினோத்து, நான் வந்து வேணும்லாம் பண்ணல அப்படின்னு அவனுக்கு அப்ப சொன்னேன். அது இப்ப ஞாபகம் வச்சிருப்பான் போல இருக்குது. ஆனா கேட்டான் ஒரே ஒரு வாட்டி, எப்படி இருக்கிற உன் லைஃப் எப்படி போகுது, ரொம்ப கஷ்டமா இருக்குது உன்னை பார்க்க எனக்கு அப்படின்னா. ஏன் என்ன பார்த்தா உனக்கு கஷ்டமா இருக்குது அப்படின்னு, உன்னை பார்த்தா எனக்கு அடையாளமே தெரில அப்படின்னா. கல்யாணம் ஆயிடுச்சு, கல்யாணம் ஆகி அவனும் ஒரு நல்ல செட்டில் ஆயிட்டான். சொல்லியிருக்கேன், ஒரு நம்பர் கொடுத்தான், அதை நான் மிஸ் பண்ணிட்டேன். நான் ஏதாவது உனக்கு ஹெல்ப் பண்ணாங்க என்கிட்ட கேளு, ஃப்ரெண்ட்லியா நல்ல இந்த ரெண்டு ஃப்ரெண்டையும் நான் மறக்கவே மாட்டேன். வினோத் ஓகே. இந்த அந்த 17-18 வயசுல வந்து ஒரு அரும்பு காதல் ஆரம்பிச்சிருவோம் இல்லையா, யார் மேலேயாவது ஒரு ஈர்ப்பு. 17-18 வயசுக்கெல்லாம் அந்த என் கூட இருந்தார் மணின்றவரு, அவர் மேலதான் ரொம்ப உலகமே அவர் தான் நினைச்சேன். இல்லை முதல் காதலே மணி மேலதான். ஆமா. யாரு ஃபர்ஸ்ட் இந்த ப்ரோபோஸ் பண்ண? அந்த மாதிரி நான் தான். நீங்க தான் சொன்ன உடனே ஓகே சொல்லிட்டாப்லையா? சொன்ன உடனே எல்லாம் சொல்லல, என் மேல ஒரு அன்பு ஆந்தாப்புல சின்ன பிள்ளையில. அப்ப ஆனா நீங்க ஆபரேஷன் பண்ணவே இல்ல, பையன் மாதிரி ட்ரெஸ் இல்ல. ஆமா, பையன் மாதிரி தான் இருந்தேன். சோ அது அப்படின்னும் போது அது திருநங்கை லவ்வா போவாது இல்ல, அந்த காய் செக்ஸுவல் அந்த இப்பதானங்க காய்ஸ் இதெல்லாம் வந்திருக்கு. அப்பெல்லாம் அதெல்லாம் தெரியாது எங்களுக்கு, அந்த இதுவே கிடையாது. காய் கே அதெல்லாம் தெரியாது எனக்கு. நான் ஒரு பெண்ணா போய் அவங்ககிட்ட அன்பை சொன்னேன். அப்ப அவன் சொன்னா, நீ பெண்ணா மாறி வா, அப்ப பாத்துக்கலாம், நீ தேவையில்லாம உன் வாழ்க்கைய நீ வேஸ்ட் பண்ணாத. ஓகே, அப்படிதான் எனக்கு சொன்ன வார்த்தை. அது ஒரு மைண்ட் செட்டப் ஆகி போச்சு எனக்கு. அப்போ பொண்ணா மாறினா நம்மள ஏத்துப்பானோ அப்படி யோசிச்சுதான் இதை தேடினு எங்கெங்கயோ பயணம் பண்ணிட்டு 2 வருஷம் கழிச்சு அவன் மூஞ்ச நான் பாக்குறேன், அப்படியே அசந்து போயிட்டான். இன்னொரு பக்கம் எல்லாருமே கேலி கிண்டல் அதிகமா ஆயி போச்சு. அப்ப திருநங்கைனாவே ரொம்ப கேலி கிண்டல், தெருவுல நடக்க முடியாது, ஏதோ எங்கயோ ஒரு போனாவே நம்மள மேனிங் கீழே ஒரு மாதிரி பாக்குறது. இப்ப எல்லாம் சராசரியா ஆகி போயிட்டாங்க, இவங்களும் மனுஷால் தான் அப்படின்னு சொல்ற அளவுக்கு வந்துடுச்சு. அப்பெல்லாம் வந்து இந்த இதுவே கிடையாது, நாலேஜே கிடையாது, என்னவோ 3 அப்படியே பேற்றுக்காலத்து மனுஷாலை பாக்குற மாதிரி இப்படிலாம் இருக்கிறாங்களான்னு நம்மள பார்க்கும் போது நம்மளுக்கு ஒரு கூச்சமா இருக்கும். ஐயோ என்ன வித்தியாசமா பாக்குறேன். எங்க அம்மா கூட கடைக்கு எங்கன்னா போனனாவே நான் கஷ்டப்படுவேன். எங்க நம்ம அம்மா எதுக்கு ஏதாவது உசு 9 அந்த மாதிரி கேலி கிண்டல் பண்ணிடுவாங்க, பண்ணிருக்காங்களா ஏதாவது? கட்டாயமா, அதெல்லாம் ரொம்ப அனுபவிச்சிருக்கேன் நானு. அந்த சூழ்நில அம்மா முகத்தை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணும்? அழுதுருக்குறாங்க, அடியும் அடிச்சிருக்கிறாங்க. ரோட்லயேவா? ரோட்லயே. நீ ஒழுங்கா நடந்தா ஏன் கண்டவன் உன்னை கிண்டல் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கவும் செஞ்சாங்க. அப்புறம் என்ன கூப்பிட்டு வச்சு எங்க அம்மா பேசுவாங்க சின்ன பிள்ளையில. அதனால நினைச்சா கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. இல்ல நமக்கு தோணும்ல, இப்ப வந்து நான் சின்ன பிள்ளை என்ன அப்பா அடிச்சாங்கன்னா அம்மாட்ட போய் உட்காந்துப்பேன், அம்மா அடிச்சாங்கன்னா அப்பாட்ட போய் உட்காந்துப்பேன். அதிகமா என்ன வெளில கூட்டு போனது எங்க அண்ணனா தான் இருக்கும். என் அண்ணன் தான் கையை பிடிச்சி எங்க கூட்டு போவான், கடை கூட்டு போறது எல்லாமே. அப்பாவுக்கு அப்புறம் அண்ணன் தான் கை பிடிச்சி நம்ம அதிகமா நடந்திருப்போம்.
உங்களுக்கு அண்ணன் இருந்திருக்கு. இப்ப அம்மா கூட ரோட்ல போகும்போது இந்த மாதிரி சொல்றாங்க அப்படின்னும் போது, அப்பா பரவாயில்லடா என் பையன் அப்படின்னு இன்னைக்காவது தோல்மையில தூக்கி வச்சுட்டு இல்ல கடைத்தருக்கு போறதோ இல்ல கோயிலுக்கு போறதோ. நான் ரொம்ப பயணம் அப்ப எங்க வீட்டுல இருக்கிற தேவை எங்க அம்மா கூட மட்டும்தான், எங்க அண்ணா கூடயும் போக மாட்டேன். இது வரைக்கும் எங்க அண்ணா கூட போனது கிடையாது. எங்க அப்பா சின்ன பிள்ளையில கருத்து தெரிஞ்சு இந்த முத்து படம் பார்க்க கூட்டு போன சைக்கிள்ல உட்கார வச்சு கூட்டு போவாரு, அது ஞாபகம் இருக்குது. அதுக்கப்புறம் விவரம் தெரிஞ்சு ஆஹா கிடையாது எங்கேயும் கூட்டுமா. ஆனா அம்மா கூட தான் நான் அடிக்கடி போவேன் வருவேன். ஒரு வாட்டி நான் முன்ன போயிட்டு எங்க அம்மா என் பின்னாடி வந்துட்டு நானே கவனிக்கல. தெருவில் யாருன்னு ஒரு மாதிரி நடக்கிறான், ஒரு மாதிரி கிண்டல் கேலி பண்ணிட்டாங்க. எங்க அம்மாவுக்கு அங்கேருந்து கோபம் வந்துடுச்சு. வந்தோடனே அந்த கிண்டல் பண்ணவனையும் திட்டினாங்க, என்னையும் போட்டு அடிச்சாங்க. அப்ப அவங்க எதுக்கு ரோட்லயே ரோட்லயே நீ ஒழுங்கா நடந்தா கண்ட நாயங்களாம் கிண்டல் பண்ணுமா அப்படின்னு கேட்டாங்க. அதெல்லாம் ஒரு வாழ்க்கையில நான் தாண்டிதான் வந்திருக்கிறோம். இன்னைக்காவது ஒரு நாள் அப்பா பக்கத்துல உட்காந்து, அப்பா நான் இப்படி இருக்கேன், என்ன நார்மலா இயல்பா பாருங்க, என்னை கடத்துறதுக்கு கூட்டு போங்க, இல்லை உங்க கூட போகணும், நான் எனக்கு பிடிச்ச மாதிரியான விஷயங்கள் வாங்கணும், டே அண்ணா என்ன கூட்டு போடா, ஏண்டா இதை மாதிரி பண்ற அப்படின்னு எனக்கா அவங்களுக்கு சண்டை போட்டிருக்கீங்களா? எனக்கு அந்த உரிமை இருக்கும்ல. ஸோ மற்றவங்களோட அவங்கள்ட்ட போயிட்டு யா புரிதல் இருக்கும். புரிதல் வந்து நம்ம கேட்டு வாங்கக்கூடாது அன்பை மட்டும் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா என்னை யாரு வேண்டான்னு ஒதுக்குனாங்களோ இன்னைக்கு அவங்களுக்கு நான் செல்ல பிள்ளை. எங்க அப்பா வந்து ஃபர்ஸ்ட் சொன்ன நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் வேண்டாம்ப்பா அப்படின்னு அவர் தான் சமத்தா சொன்னாரு. இல்லை நான் இப்படிதான் இருப்பேன்னு சொன்னேன். சரி உன்னுடைய தலையெழுத்து என்னவோ நல்லா இரு எங்க இருந்தாலும் அப்படின்னாரு. அதுக்கிட்ட இந்த மணின்னு ஒண்ணு நான் எடுத்ததுல இருந்து என் மேல ரொம்ப அவருக்கு கோபம். கோவில் வேலை இருக்கிறான், சரி ஏதோ மாறிட்டான், ஓகே. இது என்ன இதுன்ட்டு எங்க அம்மா கிட்ட போய் சண்டை, புள்ளைய பெத்தி வச்சுக்கிறப்பாரு, என் மானம் போச்சு, மரியாதை போச்சு, அப்படி ரொம்ப கஷ்டப்பட்டாரு. அப்புறம் இவனை கொஞ்சம் நகர்த்தின பிறகுதான் எங்க அப்பாவுக்கு என் மேல ரொம்ப பாசம். இன்னமும் எனக்கும் ஒரு ஃபோன் பண்ணிடுவா, கரெக்டா சாப்பிட்டியாப்பா என்னன்னு என்ன கேட்பாரு. இப்ப நான் டைம் கிடைக்கும் போது சாப்பிட்டியாப்பான்னு கேட்பேன். அப்பா செக்யூரிட்டி வேலைக்கு போயிட்டு எங்கேயாவது சாப்பாடு கிடைக்கணும்னா கொஞ்சம் சாப்பாடு எப்பவும் தரியானுவாரு. நான் எடுத்துமே கொடுப்பேன், செஞ்சு எடுத்துமே கொடுப்பேன். தண்ணி சாப்பிடுவாரு. சாப்பிட்டாருன்னா உட்காந்து சொல்லுவாரு, உன்னை சின்ன பிள்ளையில கல்ல தூக்கி போட்டு சாவடிக்க சொன்ன உங்க அம்மாவே, ஆனா இன்னைக்கு நீ தான் என்ன சோறு போட்டு பாத்துக்கிற, அதெல்லாம் சொல்ல எனக்கு அதெல்லாம் பெரிய விஷயம், அது எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஓகே, அந்த மணி 2 வருஷத்துக்கு அப்புறம் மாறி வந்ததுக்கு அப்புறம் உடனே கல்யாணம் பண்ணிட்டீங்களா இல்ல? புரிஞ்சுக்கணும், அதாவது எப்படி ஒரு ஆணும் பெண்ணும் எப்படி லவ் பண்ணுவாங்களோ அது மாதிரி லவ் பண்ணேன். எல்லா விஷயத்தையும் நான் ஷேர் பண்ணிப்பேன், அவனும் ஷேர் பண்ணிப்பான். எல்லாமே நல்லா தான் போச்சு, கொஞ்ச நாளைக்கு நல்லா தான் போயிட்டே இருந்தது. அவங்க கூட இருக்கிற ஃப்ரெண்டு அவங்களுடைய சொந்தக்காரங்க இன்னும் எவ்வளோ காலம்தான் இந்த 9 கூட இருப்பேன் இப்படியே தான் கேட்பாங்க. அப்படிதான் அப்பெல்லாம், இப்போதான் திருநங்கை அப்படின்ற ஒரு பேரே வந்தது ரீசெண்டாக. அப்பெல்லாம் வந்து திருநங்கை அலி அரவாணி அப்படிதான் ஒரு பேர். அப்போ அவங்க ஃப்ரெண்டு அவங்க சொந்தக்காரங்கள்லாம் வந்து அவனை கேட்பாங்க, அதையும் வந்து என்கிட்ட ஷேர் பண்ணுவான். அப்போ நான் சொல்லுவேன், பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணிக்கடா அப்படின்னு கேட்பேன். அப்புறம் உன்னை நான் தனியாக விட்டு போனால் அந்த பாவத்தை யார் சமக்கத்துன்னுவான். பாவம் ஏன்டா, நானே தானே உன்னை வழி அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னுவேன். சரி கொஞ்ச நாளைக்கு அப்படியே தான் இருந்தான், மாறமாட்டான்னு நினச்சேன். கடைசியில் அவன் எப்படியோ என்ன பண்ணாங்களோ என்ன, அதாவது இப்போ மந்திரம் மாயெல்லாம் சொல்கிறாங்களே அந்த மாதிரி ஏதாவது இருக்குதான்னு எனக்கே தெரியல. ஒரு பொண்ணை பார்த்தா கல்யாணம் பண்ணிக்கிட்டான், நல்லா வாழ்றான். குழந்தை இருக்கா உங்களுக்கு? திரும்ப பார்த்தீங்களா போயிட்டு? இடையில ஒரு வாட்டி பார்த்தேன், பார்த்ததுக்கு நல்லா இருக்கிற, நீ நல்லா இருக்கிறியான்னு கேட்டான். இருக்கிறேன்ப்பான்னு அவ்வளோதான். அதுக்கப்புறம் வேற எந்த டாக்கு? வீட்டுக்கு வரேன் பேசணும் அப்படின்னா இதை இங்கேயே பேசிட்டேன், வீட்டுக்குலாம் வர வேண்டாம். திரும்ப வந்தாருன்னா ஏத்துக்கிற மனப்பக்குவம் அதை மாதிரி? கட்டாயமா இல்லை, கட்டாயமா இல்லை. ஸோ அதுக்கு அந்த காதல் முடிஞ்சு முடிஞ்சோட இருக்கு. ஆமா ஓகே ஓகே. கடைசியா இப்போ திருநங்கையா பிறந்து இந்த அளவுக்கு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஸோ ஒரு பாலியல் எந்த ஒரு இது இல்லாமல் ஒரு தனி ஒரு ட்ராக்ல ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. இதை இதை தாண்டி பாலியல் துறை செய்யற பெண்கள் திருநங்கைகளுக்கோ இல்ல யாசகம் கேட்கற திருநங்கைகளுக்கோ நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? யாசகம் கேட்கற திருநங்கைகள என்ன சொல்லுறது, எல்லாம் ஒரு வேலை, எல்லாருக்குமே ஒவ்வொரு டேலண்ட் இருக்குது. அது யாருமே இப்போ வந்து புரிஞ்சு கொஞ்சம் அவங்களுக்கும் ஏதாவது பண்ணாங்கன்னா கட்டாயம் யாரும் யாசகம் கேட்க மாட்டாங்க. யாசகத்துக்கு யாசகம் கேட்டே தான் தீரணும்ன்ட்டு யார் வீட்லேயும் இல்லை.
என்ன அவங்கள அழகுபடுத்திக்குவோம், அவங்களுக்கு தேவையான இதை போடுவோம், போதுமான வருமானம் இல்லை. அதுக்கோசம் தான் இந்த ரெண்டுமே செய்கிறாங்க. வருமானம் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வருமானம், ஏன்னா உழைக்க போகிறாங்க. உழைக்கிறதுக்கு நாங்கள் எல்லாமே ரெடி. இப்போ எனக்கு கோவில் வேலை தெரியும், இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அதனால என்ன அதுலேயே எனக்கு இது இல்லை, போதுமான வருமானம் எங்களுக்கு வருது, கோவில்லே எனக்கு வருமானம் வர்றதுனால எனக்கு இது போதும். இப்போ இருக்கிற ஜெனரேஷன் குழந்தைங்களுக்கெல்லாம் சினிமா நடிகை மாதிரி ஆகணும்லாம் ஆசை, அதனால் அந்த எல்லாமே பண்ணிக்கும். அப்போ அதுக்கேற்ற வருமானம் அவங்க எதிர்பார்க்குறாங்க, நல்லா படிச்சிருக்கிறாங்க, அந்த படிப்புக்கு ஏற்ற மாதிரி வேலையும் அதுக்கேற்ற சம்பளம் ஊதியமும் கொடுத்தாங்கன்னா அவங்க யாரும் இந்த பாலியலுக்கும் போக மாட்டாங்க, யாசகத்துக்கும் போக மாட்டாங்க. ஓகே மேம், நன்றி. ஸோ காலம் எப்போதும் எனக்கும் சரியான விடயம், அந்த விடயம் கண்டிப்பாக காலம் கொடுக்கும். ஸோ நம்ம கண்டிப்பாக பொறுத்திருந்து பார்ப்போம் மேடம். உங்களோட தொடர் வேலைக்கு மத்தியில் எங்களுடைய நிலையத்திற்கு வந்து இப்படி ஒரு நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி, நன்றி. மீண்டும் மற்றொரு களத்தில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் போராமணன். நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியதில்லை, கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும். தங்கம் ஹாஸ்பிட்டல், நாமக்கல்.